ஹலோ நெக்கிட் சமையல் சப்ஸ்கிரைபர்ஸ், எப்போ பார்த்தாலும் சமையல் அப்படின்னு ஒரு விஷயத்த எவ்வளோ யூனிக்காக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் எப்போவுமே யோசிச்சுட்ருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சமையல் தவிர நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் எடுத்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே என் மைண்டில் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதை இப்போ நான் வந்து அதை உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டோரி பிஹைண்ட் திஸ் நிகித் சமையல், நிகித் அப்படின்றது என்னுடைய சன். ஸோ அவர் வந்து எங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக கிடைச்சிடல, ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம்தான் அவர் எங்களுக்கு கிடைச்சார். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற பீரியடாக இருக்கலாம், இல்லை ட்ரை பண்ணி ரிஜெக்ட் ஆன ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க. ஸோ அதை எனக்கு எப்போதுமே என்கிட்ட நிறைய பேர் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் என்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, மேடம் இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த சமையல்ன்ற ஒரு விஷயத்தை தவிர உங்களோட ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதனால் வந்து டெஃபினட்டாக நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கும் அது ரொம்ப ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பிடிச்ச ஒரு டாபிக், அதை நான் ரொம்ப நாளாக ஒரு பிளாட்ஃபார்ம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த டைம்ல தான் அருள்செல்வி அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயத்த பத்தி, ஆஸ் அ எம்பிரியாலஜிஸ்ட் அவங்க ஷேர் பண்ணணும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் அவங்களோட கிட்ட வந்திருக்க பேஷன்ஸை வச்சு அண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதை கிரியேட் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் இதை பத்தி பேசினா கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துல நான் ஒரு ஷோ இப்ப பார்ட்டிசிபேட் பண்றோம், ஒரு இன்டராக்டிவ் ஷோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அண்ட் எம்பிரியாலஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்ஃபர்டிலிட்டியை பத்தி நம்ம பேசலாம். அந்த இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம சக்சஸ்ஃபுல்லா இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம், அந்த இன்ஃபர்டிலிட்டின்ற ஜேர்னியை குழந்தைன்ற ஒரு டெஸ்டினேஷனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி அது கண்டிப்பா நம்மளால சக்சீட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹலோ அருள்செல்வி, ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் த ஸ்கிரீன் வித் யூ. நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ட்ரீம் ஷோ தான் இது, இதோட பிகினிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட், அதுவும் ஆஸ் அன் எம்பிரியாலஜிஸ்ட் உங்களோட சேர்ந்து பண்றேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் சமையல் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு பேருமே அவங்கவுங்க சேனல்ல நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம், ஆனா இது எதுக்குன்னா உண்மையிலே ஒரு சோசியல் வெல்பீங் மாதிரி தான். எஸ்பெஷலி என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த ஷோ டெஃபினட்டா ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ வெல்கம், லெட்ஸ் கோ இன்டு த ஷோ. தேங்க்யூ டாக்டர் உமா. இவங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இருந்து அவங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னியை எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கறத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜேர்னியுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய கண்டிஷன்ஸ், ஒவ்வொருத்தருடைய இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவங்க எப்படி அந்த 12 long years கடந்து வந்தாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம். சொல்லுங்க டாக்டர் உமா, உங்களுடைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னி எப்படி இருந்துச்சு? என்னோட ஜேர்னியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஜேர்னி தாங்க என்னோட ஜேர்னி. எல்லாரும் மாதிரி நானும் 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணேன், கண்டிப்பா நமக்கு நடக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏஜும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம இனிமேல் வெயிட் பண்ண முடியாது, நம்ம ஏதாவது டாக்டர்ஸை பார்க்கணும். அந்த மாதிரி நானும் எல்லாரும் பண்ற மாதிரி தான் ஒரு டாக்டரை பார்ப்பேன், அதுல கிளிக் ஆகலைன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போவேன், அதுல கிளிக் ஆகலைன்னா இன்னொரு டாக்டர்கிட்ட போவேன். இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா நம்மளுடைய நம்பிக்கையும் குறைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான், டிப்ரெஷன் எல்லாமே இருந்தது, எல்லா விதமான அவமானங்கள் வேதனைகள், நடக்காமையே போயிடுமோன்ற கவலைகள் அப்படின்லாம் இருந்தது. ஆனா ஒவ்வொரு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் போகும்போது கண்டிப்பா அவங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா, அவங்க ரொம்ப பாசிட்டிவா ட்ரை பண்ணாங்க. அதுல எனக்கு வேரியஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும் போதும் சக்சஸ் ஆகல, நடுவில் கொஞ்சம் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துச்சு. அது ஜென்ரலாகவே எனக்கு பர்சனலாகவே எனக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, அதனாலையும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த சமயத்தில் கொஞ்சம் ப்ரொஃபஷனையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாகவும் இருந்தது, பிகாஸ் எல்லாமே நமக்கு முக்கியம், பிகாஸ் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு காசு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா விதத்துலேயுமே எல்லா விதமான விஷயங்கள் நடந்தது, ஆனால் ஃபைனலாக ஹோப் விடலை. அது லாஸ்ட் ரிசார்ட்டாக இருந்தால் கூட என்னோட 40 சக்சஸ்ஃபுல்லாக குழந்தைய பெத்தெடுத்தேன். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி.
அவங்களுடைய அந்த 12 வருஷ இன்ஃபர்டிலிட்டி ஜேர்னி பத்தி அவங்களே சொன்னாங்க. அவங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதை பத்தியான சில விஷயங்களும் வந்து அவங்களுக்கே முன்னமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால கூட ஒரு தைரியமா அதை வந்து கடந்து வந்திருக்கலாம். இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சப்போர்ட், அதாவது நம்மள ஒருத்தர் பின்னாடி இருந்து தாங்குறது தான் ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முதல்ல நம்மளே நம்மள ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லை அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிறது, பொது கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது, எங்க நிறைய பேர் நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு தயங்கி தன்னைத்தானே ஒதுக்கிக்கிட்டு ஒரு டிப்ரெஸ்டான ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான காரியங்களை வந்து கண்டிப்பா செய்யவே கூடாது. ஏன்னா நம்மளுக்குள்ள இன்வால்மெண்ட் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போகும். இப்படி அவங்க அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்ல எந்த மாதிரியான சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைக்காம அவங்க வந்து அதுக்காக வருத்தப்பட்டாங்க அப்படின்றத அவங்க மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க டாக்டர், உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைச்சிச்சு, இல்ல எந்த மாதிரியான சப்போர்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? சப்போர்ட் அண்ட் நோ சப்போர்ட், இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் கோஆபரேட் பண்ணலன்னா இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயத்த அந்த சேலஞ்சை எல்லாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ டெஃபினட்டா என்னோட ஃபுல் சப்போர்ட் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டை தாண்டி கண்டிப்பா வீட்டில் இருக்கிற மிச்ச எல்டர்ஸ், ஃபாதர்லாவா இருக்கலாம், மதர்லாவா இருக்கலாம், இல்ல இந்த சைட்ல நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், இப்படிப்பட்ட எல்லா விதமான ரிலேட்டிவ்ஸுமே நம்ம அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசு வேதனைப்படாம பாசிட்டிவா இருந்தாங்கன்னா அதுவும் ஒரு ஆடட் சப்போர்ட் தான். அது லக்கிலி என் விஷயத்துல நடந்தது. அண்ட் இன்னொரு ஆடட் ஃபேக்டர், என்னோட சப்போர்ட் இஸ் மை ப்ரொஃபஷன். நான் அதே ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால, மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல இருந்ததுனால ஓரளவுக்கு என்னால அதை விஸ்டாண்ட் பண்ண கூடிய ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியும் எனக்கு இருந்தது. பட் நானும் ஒரு பொண்ணு தானே, எல்லாரும் மாதிரி எல்லாருக்கும் இருக்கிற அந்த கஷ்டங்களும் எனக்கு இருந்தது. ஸோ என்னோட நோ சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் ப்ரொஃபஷன்ல பேலன்ஸ் பண்ண முடியாம இருந்தது. அண்ட் இன்னொரு நோ சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நம்ம இந்த விஷயத்த அனுபவம் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு சில டைம்ஸ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள், இன்னொருத்தவங்களுக்கு நடந்ததை நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்றதோ, இல்லை நீங்க ஏன் இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்க போயிட்டு இருக்க ட்ராக் சரியில்லை, அந்த மாதிரி சில ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட்டட் பை தி அதர் பீப்புள். பிகாஸ் நான் அந்த ப்ரொஃபஷனே இருந்ததுனால என்னால அதை வந்து, அண்ட் என்னோட ஹஸ்பண்டும் அதை எனக்கு வந்து புரிய வைக்க முடிஞ்சது. நான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது இது கரெக்டான அட்வைஸ், இது நான் இல்லை தேவையில்லாத அட்வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம், இல்லை ஒரு டாக்டரை விட்டுட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போறது, இவங்களுக்கு சக்சஸ் ஆனதுனால நமக்கு எப்படி ஆகும், அந்த மாதிரியான இதெல்லாம் நான் நோ சப்போர்ட் தான் சொல்றேன். அந்த மாதிரி ராங் அட்வைசஸ் ஃப்ரம் ராங் பீப்புள், அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அதுதான் என்னுடைய நோ சப்போர்ட்ன்ற ஒரு விஷயம். பட் சப்போர்ட்ன்றது கண்டிப்பா உங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி, நீங்க தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட். அடுத்தது டெஃபினட்டா உங்களோட பார்ட்னர். இந்த ப்ராசஸ்ல அவங்க ரெண்டு பேர் தான் முக்கியம். மிச்சவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நல்லது. அப்படி அவங்களால சப்போர்ட்டிவா இருக்க முடியலன்னா நமக்கு ஒரு பக்குவம் இருக்கணும், எதை இக்னோர் பண்ணணும், எதை ஃபில்டர் பண்ணணும். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் நோ சப்போர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. தேங்க்யூ டாக்டர் உமா, அவங்க ரொம்ப கிளியரா சொன்னாங்க. சப்போர்ட் கணவன் ஒரு பெரிய பில்லர் அப்படின்றத அவங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க. அருள்செல்வி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க டீல் பண்ணணும், நீங்க பெரிய விஷயத்த நீங்க கிளாரிஃபை பண்ணணும். முதல்ல எந்த ஏஜ் குரூப் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா இந்த இன்ஃபர்டிலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, இதை முதல்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ இந்த கேள்வி அவங்க கேட்டதுக்கு. ஏஜ் குரூப் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு முன்னக்குட்டி வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ் எல்லாம் நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவுண்டபிளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே, பெண்கள் எல்லாருமே பிறக்கும் போதே ஒரு நம்பர்ஸ் ஆஃப், ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் எக்ஸோட தான் நம்ம பிறக்கிறோம். ஸோ இது வந்து இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இருக்கு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லா பொண்ணுங்களுமே பிறக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸான எக்ஸோட பிறக்கிறோம். ஸோ அந்த ஏஜ் அட்டன் பண்ற அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஒரு எக் வந்து நம்மளுக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகும் போது அது வெளியே போயிடுது. ஸோ 30 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்டிகுலரா அவ்வளோ லாஸ் இருக்காது. ஸோ குறைய ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் யாருமே கவலைப்பட தேவையில்லை. 30 இயர்ஸுக்கு மேல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். பட் அதையுமே ரொம்ப பிகரஸா போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப லேட் மேரேஜ் தான் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க ப்ரொஃபஷனலுக்காகவும் கெரியருக்காகவும்.
மோர் தென் 30 இயர்ஸ்ல தான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 30 to 35 இயர்ஸ்ல தான் நிறைய இன்ஃபர்டிலிட்டி பேஷன்ஸ் பாக்குறோம். அதுக்கு முன்னாடி தன்னைத்தானே தான் ஒரு இன்ஃபர்டிலா இருப்போமோ, நம்மளுக்கு குழந்தை இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த ப்ரெஷர்னாலதான் நிறைய பேர் வந்து அந்த ஏஜ் குரூப்புக்கு முன்னாடியே டாக்டர்ஸையோ ட்ரீட்மெண்ட்டையோ நாடி வர்றாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி 30க்கு முன்னாடி ஏஜ் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தா கூட ஹோப்பை கண்டிப்பா விடாதீங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இது எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கிறது தான். இது அவங்களுடைய பிரதிநிதியா நான் இந்த க்வெஸ்சனை உங்களுக்கு கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும், இப்ப நான் குழந்தை இல்லைன்ற போது எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க, நான் உண்மையிலேயே இன்ஃபர்டைலா இல்ல நான் ஃபர்டைல் தானா, இல்ல வேற என்ன பிரச்சனை, இந்த இன்ஃபர்டிலிட்டின்றது என்னன்றத அஸ் அன் எம்பிரியாலஜிஸ்ட் நீங்க கொஞ்சம் கிளியரா சொன்னீங்கன்னா என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சொல்லுங்க, யார் ஃபர்டைல் யார் இன்ஃபர்டைல், இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்ல முடியும். இன்ஃபர்டிலிட்டினா என்ன, இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா தியரட்டிக்கலி இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா ஒரு வருஷமாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணிருக்கணும். அதுக்கு மேலேயும் அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற பட்சத்துலதான் அவங்க போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தியோரிட்டிக்கலா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏத்தப்பல படிப்பு வேலை இதுக்காக எல்லாம் கொஞ்ச காலத்தை வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. கல்யாணம் ஆயிருந்தா கூட முதல்ல ஒரு 3 வருஷம் குழந்தை வேணாம் இல்ல 5 வருஷம் குழந்தை வேணாம்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா டாக்டர் பார்க்க வந்துடுறாங்க. அந்த 3 வருஷமோ அந்த 5 வருஷமோ அவங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணிருக்காங்களா, சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா படிப்புக்காகவும் ப்ரொஃபஷனுக்காகவும் அவங்க ஓடி இருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ அவங்களை சுத்தி இருக்கிறவங்க இல்ல ஐயோ கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லையே அப்படின்னு டாக்டர் பார்க்க வந்துடுவாங்க. சோ நிஜமான இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 1 வருஷமாவது ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். எந்த விதமான குழந்தை வேண்டாம் அப்படின்ற முயற்சியை அவங்க செஞ்சிருக்கப்படாது. அதாவது டேப்லெட் எடுக்கிறதோ இல்ல ஒன்னா சேர்ந்து இல்லாம இருக்கிறதோ வேலைக்காகவான பரவாயில்ல இல்ல படிப்புக்காகவும் தனித்தனியா வாழ்ந்திருக்க கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு அவங்கள போய் டெஸ்டே பண்ணணும். இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ டாக்டர் உமா, அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அனுபவத்தோட ஸ்டார்டிங்க தான் நம்ம கேட்டோம். இன்னும் அவங்க எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கான விளக்கங்கள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி கிளியர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இன்னும் வரப்போற ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். முன்பெல்லாம் குழந்தை செல்வம் என்பது ஒரு கொடையாக இருந்தது, பிறகு அது ஒரு வரமாக மாறியது, இப்பொழுது ஒரு தவமாக இருக்கிறது. பல தம்பதியர் குழந்தைக்காக தவம் இருக்கின்றனர். குழந்தை பிறந்து அந்த குழந்தை தாயிடம் அந்த முதல் அமுதத்தை சுவைக்கும் போது அந்த தாய்க்கு ஏற்படும் சந்தோஷத்தை யாராலும் வர்ணிக்க இயலாது. மகப்பேறு எதிர்நோக்கும் தம்பதியர் அனைவருக்கும் இந்த அத்தியாயம் ஒரு சமர்ப்பணம். தொடர்ந்து நிக்கிட் சமையலை காணுங்கள். உமா மகேஸ்வரியும் அருள் செல்வியும் ஃபர்டிலிட்டி குறித்து நிறைய தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வார்கள்.